வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போறோம். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே வந்து சம காம்பினேஷனா இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து கழுவி குக்கர்ல போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் பச்சை பட்டாணி வாங்கி உரித்து வச்சுருக்கிறேன். பச்சை பட்டாணினால வந்து சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்தோடனே ஒரு தட்டு போட்டு மூடிட்டா அதிலையே வெந்துடும். வாங்க இப்போ நம்ம வந்து மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை வந்து 1-2 நிமிஷம் வதக்கிடலாம். அதோட நான் இஞ்சி பூண்டு 2 எடுத்து 1-2 தட்டி வச்சுருக்கிறேன். இந்த மசாலாவுக்கு வந்து பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து 1-2 தட்டி போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம். இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்து 1 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1 கொடமிளகாவும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இந்த கொடமிளகா வேகிறதுக்காக சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ கொடமிளகா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சுதான் தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதோட வேக வச்ச பட்டாணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கடாயை மூடி அடுப்பு வந்து 1-5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியில் அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா ஏறும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த கல்யாண வீட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.